சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்கா வித்துட்டு இருந்தா பெண்ணா பார்க்க வித்தியாசமே இருக்கு. அக்கா அது என்ன செய்யறேன்னாக்கா சொன்னா சிக்கன் கறி மாதிரியே இருக்குன்னா இப்படி வத்தலாவே இருக்குது. நீங்க உண்மைக்குமே அப்படி எதுவுமே இல்லை பாருங்க. வாஷிங் மிஷின் கிட்டே நிற்கிறேன்னு சொன்னா காரணம் நிறைய உறுப்புகள் வந்து தைக்க வேண்டி இருக்குது. காளான் வத்தல் கறிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சார் உன்னை கண்காணிக்கிறேன் சொன்னால் ரத்தியில் உள்ள அங்கே ட்ரெண்டிங் ஹவுஸில் தான் நிற்கிறேன். இன்றைய தினம் வந்து காணொளி ஒரு குக்கிங் வீடியோவாக தான் இருக்க போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வித்தியாசமான ஒரு குக்கிங்காக தான் இருக்க போது. நான் இதுவரை சமைக்காத ஒரு உணவுப்பொருளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இயற்கையோட நெஞ்சான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஒரு 2 கிழமைக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து சுவாசோட வட்டக்கச்சி பகுதியில் நாங்கள் ஹெல்பிங் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது விவசாய பயிற்சி நிலையம்னு ஒரு கடையில் இறங்கி நாங்கள் மோர் குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் காளான்ல கூடுதலாக எல்லாருமே கறி வச்சு சமைச்சு சாப்பிட்ருக்கேன். அது கூட நானும் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் வந்து எனக்கு எங்கேயாச்சும் வெளியிடங்களில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான பொருட்கள் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது என்ன தான்ன்றது வளர்க்கும். அதே போல தான் அன்னைக்கு நான் மோர் குடிச்சிட்டு வரும்போது காளான் வத்தலன்னு சொல்லி அந்த அக்கா வித்துட்டு இருந்தா பெண்ணா பார்க்க வித்தியாசமே இருக்கு. அக்கா அது என்ன செய்யறேன்னாக்கா சொன்னா இது சமைச்சு சாப்பிட்ற சரியா சிக்கன் கறி மாதிரியே இருக்குன்னா இப்படி வத்தலாவே இருக்குது நீங்க சிக்கன் கறி என்ன மாதிரி இப்ப நான் சொல்லும் போது நீங்க வந்து சொல்லலாம் சார் வந்து பொருளையும் காட்டி கதைக்கலாம்ண்டு ஓகே அந்த வகையில உங்களோட மைண்ட் வாஷ் என்னன்னு பாருங்க. இதுதான் வந்து காளான் வத்தல். 1 கிலோ காளான் வந்து 1000 ரூபாய். இது வந்து வச்சு தண்டைக்கு அது வந்து சுருங்கி நல்லா நிறைய எல்லாம் குறையினாங்க. அந்த வகையில வந்து இதுல 25 கிராம் காளான் பச்சையாக இருக்கும்போது நிறைய அதிகமாக இருக்கும், அது வத்தலாகும்போது குறைவாக இருக்குதுனால 14 தான் எந்த வில. அப்போ நான் வந்து போன கிழமை எல்லாமே சரியான பிசி நீங்களே இவ்வளோக்கு பார்த்துருந்தாலே இவ்வளோங்க இருக்கும் சரியான பிசின்னு சொல்லி. அப்போ இதை வந்து சமைக்கிற அளவுக்கு எனக்கு கூட டைம் கிடைக்கல. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கிற முறையில் கண்டிப்பாக அவங்களோட பயந்து கொள்ளணும்னு தான் நான் அதை அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கு தான் இது சமைக்கிறதான தருணம்ன்ட்டு சொல்லலாம். அப்போ எப்படி அக்கா சமைக்கிறேன்னு சொன்னால் அக்கா சொல்லியிருந்தேன்னு சொன்னால் சிக்கன் கறி நாங்கள் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் செய்யணும்ன்ற சிப்பூடு சரக்கெல்லாம் போட்டு அப்படியே திக்கான பால் விட்டு நல்ல வடிவாக வதக்கி வைப்போம்னு சொல்லியிருந்தா. அம்மாவிட்ட போயிட்டு வந்து நிற்கிறேன். உண்மைக்குமே வந்து மெல்லாவியால் வந்து இப்போ கூட இன்னும் 2 நாள் ஆகுது. அங்கேருந்து கொண்டு வந்த ரெஸ் எதுவுமே நாம் வந்து துவைக்கல கொஞ்சம் பேர். இப்போல்லாம் எங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் எங்களோட வந்து அண்ணாவியார் கூடவே இருக்கிறனாடி வீடு வழி வளாகம் எல்லாம் அப்படி பக்காவாக நீட்டாக இருக்கும். இருந்தாலும் வந்து எங்களுடைய பர்சனல் வேலைகளை நாங்கள் செய்ய வேணும். அந்த வகையில் வந்து இன்றைக்கும் பாருங்கள் வாஷிங் மிஷினை கிட்டே நிற்கிறேன்னு சொன்னால் காரணம் நிறைய உடுப்புகள் வந்து துவைக்க வேண்டி இருக்குது. இப்போ பார்க்கலாம் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன செய்யப்பாருன்னு சொன்னால் மழைக்காலம் வேலை திட்டங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் குக்கிங்க போக போகிறேன். இது வந்து நைட் சாப்பாடாக தான் அமைய போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் காளான் வத்தல் கறியும் அப்புறமா வந்து வெள்ளை சோறும் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் பொரியல் எடுத்துகிட்டு வந்தேன், சிக்கன் பொரியல் அப்புறம் வந்து மீன் பொரியல் எல்லாமே. அப்போ வந்து ஒரு குட்டி சமையலாக இருக்க போகுது தானே. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இப்போ நான் அடுத்ததாக வந்து என்னுடைய சமையல் வேலை பார்க்க போகிறேன். ஸோ சமையல் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து என்னுடைய அன்புள்ளங்களுக்கு வந்து அதாவது வந்து குறிப்பாக வசந்தி அக்கா மட்டுமில்லை நானும் வந்து மறக்க முடியாத ஒரு நபர்கள் தான் அவர்கள். அதுக்கு வந்து எங்களுடைய கிருஷ்ணா உள்ளடங்க என்ன சொன்னால் ஏற்ற விலையிலே அந்த உதவி கிடைக்க விடுமோ அதை விட ஒன்றுமே இல்லையான்னு சொல்லிட்டு உண்மைக்குமே கடைக்கு வந்து எல்லாம் பார்த்தோன்னு ஒரு சில பேருக்கு நல்ல ஆச்சரியமே வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள இவ்வளோ ஒரு கடையை வந்து இந்த அமௌண்ட்டுக்கியா அதாவது கடை திறப்புலாவிலேருந்து சகலதும் ஏற்றியாக செய்யக்கூடியது எல்லாம் வந்து உண்மைக்குமே கடவுண்ட செயல் தானே நல்ல வடிவாக. அந்த டைம் வந்து ஒரு சில பேர்கிட்ட பணம் வந்து பெண்டிங்காக இருந்தாலும் எங்களாலேயும் வந்தது நாம் போட்டு செய்யக்கூடிய கிருஷ்ணாட்டையும் வேண்டி ஒரு சில பணங்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது இப்போ நேற்றைய தினம் வந்து அக்காவுக்கு ஜெர்மனியில் இருக்கிற அங்கே மெசேஜ் போட்டிருந்தேன். 75 வயசு நிலைமையான ருத்தோட அம்மா அந்த அக்காவுக்கு ஒரு 15000 ரூபா உதவி செய்ய விரும்புகிறான்னு சொல்லி. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் நிலம் வந்து கொஞ்சம் வடிவாக இழுக்க வேணும், அதோட வந்து ஒரு மேசையும் செய்து கொடுக்கணும். அப்போ ஒரு சில வேலை திட்டங்கள் நான் செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அதையெல்லாம் வாரக்கிழமை அளவில் கண்டிப்பாக நான் செய்து கொடுக்கத்தான் வேணும்.
இப்போ இப்போ வந்து என்னுடைய வேலைத்திட்டங்களை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஃபரன்ஸான ஒரு குக்கிங் வீடியோவை தான் இருக்கிறது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு சொன்னால் நீங்களும் வந்து கண்டிப்பாக செய்ய முடியும்னு சொன்னால் பாருங்கள். இப்படி இருக்கிறது வந்து நாங்கள் சுவாச்சிச்சா அப்போ சொல்லியிருந்தோம், சுடுதண்ணிக்காய் போடும்போது நல்லா பொறுமை பெறும், நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ நாம் செஞ்சு சாப்பிட போயிருக்கேன்னு சொல்லி பார்க்கணும் பாருங்கள். காளான் வத்தல் தெரியாதவர்கள் பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் காளான் வத்தல். இதை எடுத்து நாம் சுடுதண்ணியில் ஊற போட்டு தான் சமைக்கணும். ஸோ இப்போ வந்து என்னுடைய இந்த வேலை திட்டங்களை முடிச்சுட்டு அப்புறமா வந்து குக்கிங்க போவோம். ஓகே, இன்றைய தினம் இந்த மழை நேரத்தில் ஸ்பெஷலாக வந்து நைட் டைம் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்ய போகிறேன். முதல் தடவையாகத்தான் வந்து நான் செய்ய போகிறேன். முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண் சட்டியில் போட்டிருக்கிறது காளான் வத்தல். இப்போ எல்லாருமே வந்து காளான் கறியை வந்து செய்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நான் அதுவும் வந்து சாப்பிடல. இது வந்து முதல் தடவையாக காளான் வத்தல். இதில் வந்து தேவையான அளவு காளான் வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது பாருங்கள், இப்போ வத்தலாகவே இருக்குது. இனிமேல் தான் இது என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் செய்முறைக்கு போகும்போது என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இன்றைய தினம் வந்து காளான் வத்தல் கறிக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இது நாங்கள் எப்படி இறைச்சி கறி வைப்போமோ அந்த மாதிரி தான் இந்த கறியும் வைக்கிறதாம். ஸோ அப்போ இங்கே வந்து தேவையான பொருட்களாக தக்காளி விளைஞ்சி நெஞ்சின்னா கட் பண்ணி, அப்புறம் கருவேப்பிலை, உள்ளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அது ஒரு இஞ்சி துண்டு, அப்புறம் தேசிக்காய், இதில் வந்து நல்ல திக்கான முதல் பால் எடுத்து வச்சுருப்பேன். அதே நேரம் வந்து வாசன திரவியங்கள், மற்றது வந்து தேங்காய், தூளுப்பு, தூள். ஓகே, அதே நேரம் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் காளான் வத்தலை இப்போ நாங்கள் இன்றைய தினம் சமையல் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் காளான் வத்தல் கறிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு காளான் வத்தலை சுடு தண்ணியில் வந்து ஊற விட போகிறோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்கிற காளானை நாங்கள் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கான சுடு தண்ணியில் ஊற விட போகிறோம். நல்லா குமர குமர ஆவி பறக்க பறக்க இப்போ இந்த சுடு தண்ணியில் தான் ஊற விட போகிறோம். பாருங்கள் சுடு தண்ணியை ஊற்றும் போதே அப்படியே பொறுமை வருது. இப்போ சுடு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு தூளுப்பு போட்டு இந்த சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். சுடுதண்ணி பட்ட உடனேயே அப்படியே பாருங்கள் எப்படி பொறுமை இருக்குன்னு சொல்லிட்டு முதல் பார்த்த வத்தலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் மிளகு நல்லா ஊற வைக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படியே இந்த அக்கா சொன்னால் நம்ம வேணும்போது ஒரு விவசாய பண்ணையில் தான் வேணுனாங்க, நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினாலும் நல்லா பொறுமை வந்துடுவேன்னு சொல்லி இப்போ ஆளை வந்து தூளுப்பெல்லாம் போட்டு வடிவாக 10 நிமிஷம் ஊற வச்சுருக்குது. ஓகே, இப்போ ஊறினா பிறகு இதை வடிகட்டி தான் நாம் கறி செய்ய போகிறோம். பாருங்கள் சூப்பராகி பிறக்க பிறக்க அதை வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஊற வச்ச காளானுக்கு இப்போ நான் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ கறிக்கு ஏற்ற மாதிரி பதப்படுத்தி வச்சுருக்கேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பார்த்த உண்மைக்குமே தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுமாரி நல்லா பொறுமை வந்துட்டுது, நல்லா பதமாக ஊறிட்டுது. இப்போ நாம் காளான் வத்தல் கறி எப்படி செய்யணும் செய்முறைக்கு போவோம். இப்போ வதக்கலுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா சூடேறும். முதலாவது நாங்கள் எடுத்து வச்சிருக்கான வாசன திரவியங்களை போடுவோம். இது வந்து இறைச்சி கறி எப்படி சமைக்கிறதோ அதே மாதிரி தான் சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் வாசனை திரவியம் போட்டாச்சு. சரியா, அடுத்ததாக வந்து உள்ளி உள்ளியே மிஞ்சியே போடும் ஒன்றா பொய்ய உள்ளி மிஞ்சி. இன்னும் வெங்காயத்திலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி வந்து நல்லா தடிப்பாக இருக்குது. அப்போ உள்ளி கொஞ்சம் பொரிய போடணும். இப்போ முதலாவது வந்து இப்போ உள்ளியை போடும் உள்ளி பொரிஞ்சி வரத்தான் வெங்காயம் போடணும். பாருங்கள் ஏன்னா முழுசு முழுசாக நான் உள்ளியை போட்டிருக்கேன் நல்லா பதினாடி உள்ளி நல்லா பொரியட்டும். உள்ளி பொரியக்க நல்ல ஒரு வாசனை தான். இப்போ உள்ளி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு மண் சட்டியில் உள்ளி பொரியதை பார்த்தோம் இன்னைக்குமே நல்ல ஒரு வடிவாகவும் இருக்குது. அப்படியே இப்போ வந்து வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் போடையா அந்த பொரிய அந்த சுடுற அந்த ஒரு வாசனையே வரும் பார்த்தீங்களா. ஓகே,
வெங்காயம், இங்கே வந்து பச்சை மிளகாய், போட்டு நல்லா அப்படியே அடுத்ததாக வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுட்டா தக்காளி பழம். நாங்கள் இதை வந்து ஒரு கலவையாக தயாரிக்கிறோம். அந்த கல் கலவை துண்டு துண்டாக இருக்க தக்காளி பழம் அப்படியே நல்லா மாந்தி மசிஞ்சு வரும். அதை கேட்டேன் இப்போ நல்லா வதங்கள் நல்லா வதங்கள். இப்போ பாருங்க, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், இஞ்சியம் எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இப்போ வந்து நான் தூளுப்பு எல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சிருக்கிறதான காளான் வத்தலை இந்த வதக்கலத்தை போடுறேன். இந்த கலவை எல்லாத்தோடையும் இந்த காளான் வந்து நல்லா செய்வோம். இது வந்து இறைச்சி கறி மாதிரி தான் சொன்னாங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல திக்கான பாலும் விட்டு இது சிக்கன் வரை தோர்த்து போடுமென்று சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு இன்றைக்குமே வதக்கேக்க அப்படியே நல்லொரு டிஃப்ரென்ஸான ஒரு வாசனை வருது. ஸோ காளானை வந்து நாம் இதுவரையும் சாப்பிட்டே இல்லை தானே, எனக்கு வந்து வித்தியாசமான ஒரு ஸ்மைலாக இருக்குது. பட் இது பிடிச்சிருக்கு, எல்லாம் வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு வாசனையாக இருக்குது. அப்படியே இப்போ நான் என்ன செய்யப்படுதுன்னா, இதுக்கு மிளகாய்த்தூள் போடப்படும். ஏற்கனவே போட்டிருக்கனாடி இப்போ இதுக்கே வந்து தேவையான அளவு தூள். இப்போ வந்து நான் அடுப்பை நல்லா சிம்மில் விட்டுட்டேன். என்ன சொன்னால் வதக்கல் தானே, ஸோ பதினாடி நல்லா சிம்மிலையாக விட்டுட்டேன். அதாங்க நான் நினச்சது காளானை வந்து நல்லா ஊற விட்டு அது 10 நிமிஷம் தான் ஊற விட்டேன். ஊற விட்டு அப்படியே வதங்கும்போது உடையும் அல்லது அந்த என்ன சொல்லுவாங்க குழாயும் அந்த மாதிரி உண்டு. சும்மைக்குமே அப்படி எதுவுமே இல்லை. பாருங்கள் நல்ல விரப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தூள் வடை அப்படியே இப்போ என்ன செய்யப்படுதுன்னா, எடுத்து வைக்கிறதுக்கான முதல் பாலை விட போகிறோம். நல்லா திக்கான பால். பார்த்தீங்களா, ஒரு வத்தக்கல் கறி மாதிரி தான் இருக்கவனும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் போடும். ஏற்கனவே காளானில் வந்து உப்பு பதப்படுத்தி வச்சனாடி இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. வந்து அடுப்பால் இறக்கி கொஞ்சம் சூடாக தான் தேசி புளி விடுறது. இப்போ பாருங்க கறிக்குறி எல்லா பருவமாக வந்துட்டு. இதை இப்போ எப்படி என்ன செய்யணும்னா, 10 நிமிஷம் நல்லா மூடி வேக வைக்கணும். அப்போ அப்படி தான் நல்ல எண்ணெய் திரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லொரு வதக்கல் கறியாக வரும். சரி, இப்போ நாம் என்ன செய்யணும்னா மூடி வைக்கிறோம். அதுக்கப்புறமா இருக்கிற கருவமாக தான் நான் எப்போவுமே கருவேப்பிலை போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் இனிமே வந்து அடுப்பை கொஞ்சம் நான் கூட்டப்போறேன். ஓகே, கூட்டியாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வியட்டு பாருங்கள். நல்லா 10 நிமிஷம் ஆயிட்டுது. நான் எப்போவுமே சொல்லும், நான் கறி வந்து இறக்குறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து கருவேப்பிலை போடுறேன்னு சொல்லி. பாருங்கள் இப்போ அப்படி நல்லா கொதிச்சு வந்துட்டேன். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை போட போகிறேன். இனிமே வந்து இதையும் போட்டு நல்லா மூடி விடப்போம். எனக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வரணும். பாருங்க நல்ல சூப்பரான முறையில் காளான் வத்தல் கறி ரெடி ஆயிடுச்சுது. அப்படியே இப்போ நாம் வந்து இறக்குற கருவம் வந்துட்டு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்படியே வந்து இதோட சூடு கொஞ்சமாக நல்ல ஒரு தேசி புளியும் விட்டுட்டு சாப்பிட வேண்டிய இப்படி சூப்பரான ஒரு காளான் வத்தல் கறி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதை வந்து நாங்கள் வெள்ளப்பொட்டோடு தான் அங்கே இருந்தும் சமைச்சு சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா. யாருக்கெல்லாம் என்னுடைய காளான் வத்தல் கறி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்த செய்முறையெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு சூப்பரான நல்ல ஒரு வதக்கல் கறியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எதுவுமே குமையாகவும் இல்லை, அதே நேரம் இந்த உடைஞ்சு போகவும் இல்லை. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வடிவாக வந்திருக்குது. இப்போ நாம் கொஞ்சம் மாறணும்னா தேசி புளி விட போகிறோம். ஓகே, ஓகே, போதுமான அளவு தேசி புளி மிட்டாச்சு. அப்படியே நாம் பிரட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். வெள்ளை சோறு எல்லாத்துக்குமே இன்னைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தான் பாருங்கள். ஒன்று ஒன்று உடையாமல் அப்படியே எல்லாமே நல்ல வடிவாக வந்திருக்கு. ஓகே பார்த்தீங்களா, இதுதான் இன்றைய தினம் முதல் தடவையாக நான் வைத்ததான காளான் வத்தல் கறி. பார்த்தீங்களா, காளான் வத்தல் கறி சூப்பரான முறை ரெடி ஆயிட்டு. அப்படியே வந்து இப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால், வெள்ளை சோறு தான் போடப்போறேன்னு சொல்லிப்பேன். அப்படியே வீட்டில் இருந்ததான பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ நான் இதைத்தான் என்ன செய்வேன்னு சொன்னால், ரைஸ் குக்கரில் போட்டு சோறாக்கிட்டு அப்படியே வெள்ளை சோறும் காளான் வத்தல் கறி அப்படியே இந்த பொரியலும் ஏற்கனவே செய்து வச்சிட்டேன். நைட்டுக்கு ஒரு என்ன சாப்பாடாக சாப்பிட போகிறோம்னு சொல்லி இந்த காளான் வத்தல் கறியோடு காட்டுவோம். அங்கே பொரியல் ஏற்கனவே செய்து ரெடி ஆகிட்டு இப்போ நாம் சோறு காய்ச்சி போகிறோம். ஓகே, ஓகே, இப்போ பாருங்கள் இன்றைய தினம் நான் வச்சதான காளான் வத்தல் கறி எப்படி சூப்பராக மண் சட்டிக்க நல்ல ஒரு கமகம வாசனையோடு இன்றைக்குமே இருக்குது. இப்போ இந்த காளான் வத்தல் கறியோடு இன்றைக்கி உங்களோட இரவு சாப்பாடு தான் நான் சொல்லியிருந்தேன், இரவு சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம்ண்டு. அப்போ வெள்ளை சோறும் சூடாக போட்டாச்சு பார்த்தீங்களா, நல்லா சூடாக வெள்ளை சோறும் இருக்குது. அப்படியே வந்து சப்போட்டா அம்மா வீட்லேருந்து எடுத்து வந்ததான மீன் பொரியல், சிக்கன் பொரியல், அதை வந்து சுபாஷுக்கு ஒரு முட்டை, அது இங்கே இருந்துச்சுது ஒரு முட்டை நான் அவிச்சு வச்சுட்டேன். சுட சுட அப்படியே வந்து உருளைக்கிழங்கு சொதி, கரெக்டாக உருளைக்கிழங்கு போட்டு சொதி வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து கக்கரிக்காய். ஓகே பார்த்தீங்களா, இதுதான் இன்றைய தினம் எங்களுடைய இரவு சாப்பாடு. எங்களுடைய இரவு சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்பெஷலி வந்து இந்த காளான் வத்தல் கறி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ சூப்பரான ஒரு டின்னர் ஒன்று ரெடி ஆயிட்டு. ஓகே, வாங்க சாப்பிடலாம்.